கணக்கு என்ன அப்படின்னா, இரு புள்ளி வடிவம் நேர்கோட்டின் சமன்பாட்டில் இரு புள்ளி வடிவம். எடுத்துக்காட்டு 5 × 23, ஒரு புள்ளி இன்னொரு புள்ளி, ரெண்டு புள்ளி கொடுத்துருவாங்க. நேர்கோட்டின் சமன்பாடு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு புள்ளி எடுத்துக்கிட்டோம். நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணுன்னா ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். y-y1/y2-y1, எல்லா இடத்துலையுமே ஒய் தான். இங்கே ஃபஸ்ட்டு ஒய், அடுத்து இங்கே வெறும் y1, இங்கே y2, இங்கே y1. அதே மாதிரி இங்கே வெறும் x, அடுத்து இங்கே 1, கீழே 2, இங்கே திருப்பி 1. நல்லா யாவோ வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. y-y1/y2-y1=x-x1/x2-x1. இது இரு புள்ளி வடிவம். ஒரு புள்ளி வந்து x1y1னா, இன்னொரு புள்ளி வந்து x2y2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பிரதியிடுறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. y போட்டோமா, அடுத்து வந்து மைனஸ் இருக்குது. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, 3ல் ஒரு மைனஸ் இருக்குது, அதாவது y1ல் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸ் தரும்போது என்னவாயிருது அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு +3 கிடச்சிருக்கு. அதே மாதிரி -4 + 3, அடுத்து எக்ஸாகவே இருக்கும். மைனஸ் இது வந்து எவ்வளவு, x1 வந்து 5, அடுத்து x2 வந்து என்னது 7, மைனஸ் மைனஸாகவே இருக்கும். x2 என்னது, x1 என்னது 5. அப்போ y+3/n அடையாளம் மைனஸ் போட்டுட்டு, எண்கள் வந்து என்னது வேறு அடையாளத்தில் இருக்கிறதுனால கழித்து போட்டிருக்கோம். 7ல் 5 போனால் 2. அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெண்டை கொண்டு வந்து இங்கே பெருக்கியிருக்கோம், இந்த மைனஸை கொண்டு போய் இங்கே பெருக்கியிருக்கோம். பெருக்கினதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறதுல ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸு, அதாவது ஒரு கோட்டின் சமன்பாடு எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் உறுப்பு, ஒய் உறுப்பு, மாறிலி உறுப்பு = 0. என்ன கொண்டு வரணும், எக்ஸ் உறுப்பு, ஒய் உறுப்பு, மாறிலி உறுப்பு = 0 கொண்டு வரணும். ஸோ எக்ஸ் இங்கே என்னவாக இருக்குது, மைனஸாக இருக்குது. ஸோ மைனஸ் வந்து என்ன செய்யும், எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுன்னா, நான் ப்ளஸில் தானே இருக்கேன், தேவையானது ப்ளஸ் தானே, அப்போ நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒய்யை இந்த பக்கம் கூப்பிடும். இப்போ என்ன இருக்குன்னா, எக்ஸ் மைனஸில் இருக்கிறதுனால நான் வந்து ப்ளஸ்ஸாக மாறி ஆகணும், அப்போ நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்க இங்கிட்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ் -5 + 2y + 6 = 0. இப்போ ஈஸியாக முடிஞ்சிடும். எக்ஸ் ஒய் உறுப்பு, அடுத்து -5 + 6 போடும்போது +1 = 0.